Hi, welcome to Homemaker Hobby. இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆர்கனைசேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆர்கனைசேஷன் சொல்கிறத விட வாட்ஸ் இன்சைட் மை ட்ரெஸ்ஸிங் டேபிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப சிம்பிளான ஆர்கனைசேஷன் தான் என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இருக்கும். அண்ட் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு காமிச்சிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளோட மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாக் அண்ட் ஒரு வேஸ் வச்சுருக்கேன். அண்ட் இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட் இருக்குது. பட் இந்த லைட் நான் இது வரைக்கும் ஆன் பண்ணதே கிடையாது. பிகாஸ் அதோட கனெக்ஷன் எல்லாத்தையுமே நான் வாங்கின புதுசுலேயே எடுத்துட்டேன். பிகாஸ் பவர் கனெக்ஷன் பக்கத்தில் எதுவுமே கிடையாது. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளோட ஓவரால் ப்ரைஸ் வந்து அரவுண்டு 3000 அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு தான் வாங்கியிருந்தோம். ஸோ வாங்க இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். அண்ட் அந்த கண்ணாடி இருக்க டோரை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஒரு 4 ரேக் வந்து இருக்குது. ஸோ 4 ரேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 ரேக்லேயுமே வந்து எனக்கு நான் யூஸ் பண்ணுற சில ப்ராடக்ட்ஸ் அண்ட் பேபியோட ப்ராடக்ட்ஸ் தான் வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரைட் சைட் கார்னரில் ஒரு ஹூக் போட்டு சும்மா ஒரு செயின் வந்து மாட்டி வச்சுருக்கேன். ஆக்சுவலி இதில் நிறைய செயின்ஸ் இருந்துச்சு. இப்போ நடுவில் நான் அதிகமாக யூஸ் பண்ணாதனால எல்லாத்தையுமே வந்து கொடுத்துட்டேன். இப்போதைக்கு இந்த ஹூக் எதுக்குன்னு கேட்க போகிறதுக்காக ஒரு செயின் மாட்டி வச்சுருக்கேன். அண்ட் வந்து இது வந்து என்னோடய ஸ்டட் கலெக்ஷன்ஸ். இதுவுமே இப்போதைக்கு லிமிட்டடாக தான் இருக்குது என்கிட்ட. அண்டு இது வந்து நான் டி நகரில் வாங்கின அந்த ஸ்டாண்ட் வந்து. ஸோ எல்லாமே ஒயிட் கலரில் இருக்கணும் அப்படின்றதுக்காக. அண்டு நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஃபேஸ் மாஸ்க் ஸ்க்ரப்பர் அண்ட் வந்து உங்களுக்கு ஒரு க்ரீம் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பிரிட்டிஷ் ரோஸ் அப்படின்ற பிராண்டோடது. வந்து என்னோடய சிஸ்டர் கிஃப்ட் பண்ணது. ஸோ அதனால் இப்போதைக்கு இந்த இது தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்டு அதுக்கு முன்னாடி வந்து நெயில் பாலிஷ் கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு 3 நெயில் பாலிஷஸ் தான் வச்சுருக்கேன். ஸோ இதை தான் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் பேக் சைடில் வந்து என் ஹஸ்பண்டோட ஒரு வாட்ச் இருக்குது. ஃபாசில் பிராண்டோட வாட்ச் இருக்குது. அண்ட் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ஃபெம் வந்து வச்சுருக்கேன் ப்ளீச். அண்ட் அதுக்கு மேலே ஒரு பாக்ஸ் வச்சு அதில் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் தேவையில்லாத ஐட்டம்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன். அண்ட் அப்படியே செகண்ட் ரேக் வந்தீங்கன்னா என்னோடய க்ரீம் எல்லாமே வச்சுருக்கேன். அண்டு இதில் வந்து ரைட் சைட் கார்னரில் வந்து ஒரு சீப் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் கட் பண்ணி அதில் பண்ண ஒரு டிஐஒய் அது ஆக்சுவலி. அண்டு நெக்ஸ்ட்டு வந்து பக்கத்துலேயே வந்து வேஸ்லின் வச்சுருக்கேன். ஸோ வேஸ்லின் இது எதுக்காக அப்படின்னா நெத்தியில் வந்து பொட்டு நம்ம வைப்போம் இல்லையா, ஸோ அந்த பொட்டு வைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். அண்ட் என்னோடய வெள்ளி குங்குமச்சிமிழில் இதில் வந்து குங்குமம் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்த கப்பில் என்ன இருக்குது அப்படின்னா இது வந்து ஐப்ரோ ட்ரிம்மர். ஸோ இது பிராண்டெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ வாங்கி ஒரு 1 to 2 இயர்ஸ் கிட்டே இருக்கும். ஸோ நல்லாவே இருக்குது. அண்டு இந்த ஐப்ரோ தான் வந்து இதை வச்சு தான் நான் வந்து ஐப்ரோஸ் வந்து ட்ரிம் பண்ணிகிட்ருக்கேன். பின்னாடி வந்து பேட்டரிஸ் இருக்க மாதிரி. ஸோ ஒரே ஒரு இது தான், ஸ்பீட் தான் இது, ஆன் ஆஃப் அவ்வளோதான். ஸோ ஆன் பண்ணும்போது உங்களுக்கு ஆன் ஆகும். அண்ட் வந்து உங்களுக்கு ட்ரிம்மர் எப்படி ஒர்க் ஆகுமோ அந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். அண்ட் ஒரு ஷேவர் இருக்குது. ஸோ அண்டர் ஆர்ம்ஸ் ஷேவ் பண்ணுறதுக்காக ஒரு ஷேவர் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து எலைட்டினோட ஐட்ராமா காஜல் நல்லதாக இருக்குது. ஸோ ப்ரைஸ் கம்மினாலும் உண்மையிலேயே இதோட அவுட்புட் நல்லா இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஐலைனர் வந்து டாஸ்லரோட ஐலைனர். ஸோ நான் வீட்டில் யூஸ் பண்ணுற ஐலைனர் இது. ஸோ பொட்டுக்கு கீழே வைக்கிறதுக்கு பிளாக் கலர் அதுக்காக வச்சுருக்கேன். அண்ட் இது என்னோடய மஸ்காரா. ஸோ இது வந்து லோரியல் பாரிஸோட மெகா வால்யூம் மஸ்காரா. உண்மையிலேயே வந்து நம்ம ஐலாஷஸ் வந்து நல்ல வால்யூம் கொடுக்குது. இது உண்மையிலேயே இதோட வால்யூம் வந்து நல்லா இருக்குது. உங்களோட ஐலாஷஸை வந்து சூப்பராக காமிக்குது இது. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்வீட் பாக்ஸில் வந்து வச்சுருக்கேன். ஸோ எல்லாமே ஒயிட் கலர் இருக்கணும் அப்படின்றதுனால இதில் வந்து என்னோடய பான்ஸ் பிபி க்ரீம் அண்ட் லாரியல் பாரிஸோட கிளாம் பீஜ் அப்படின்ற ஒரு ஃபவுண்டேஷன் வச்சுருக்கேன். அண்ட் இதுவுமே வந்து பான்ஸ் பிபி ப்ளஸ் க்ரீம் தான். ஸோ இது ஹேண்ட்பேக்கில் இருக்க ஒரு குட்டி ஸ்மால் ஒன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து என்ன இருக்குது அப்படின்னா என்னோடய சன்ஸ்க்ரீன் லோஷன் இருக்குது. ஸோ இது வந்து காயா அப்படிங்கிற பிராண்டோட சன்ஸ்க்ரீன் லோஷன். ஸோ ஒன்று வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வச்சுருப்பேன். அண்ட் இன்னொன்று வந்து என் ஹேண்ட்பேக்கில் இருக்கும். ஏன்னா சப்போஸ் நான் இங்கே போட மறந்துட்டேன் அப்படின்னா வெளியே போகும்போது போட்டுக்கிறதுக்காக. ஸோ இந்த மாய்ஸ்சரைசிங் அண்ட் சன்ஸ்க்ரீன் லோஷன் வந்து உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. நான் இதோட ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே மற்ற சன்ஸ்க்ரீன் லோஷன்ஸை கம்பேர் பண்ணும்போது இது வந்து அல்டிமேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இது வந்து நல்லா மாய்ஸ்சரைஸும் பண்ணுது, ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஸ்கின் வந்து டேன் ஆகாமல் பார்த்துக்குது. ஸோ உண்மையிலேயே இந்த க்ரீம் வந்து நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் வந்து என்னோடய பாடி லோஷன். இது வந்து பேர்ட்ஸ் பீஸ் அப்படிங்கிற பிராண்டோடது. உண்மையிலே வந்து இந்த பாடி லோஷன் அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் மார்னிங் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈவினிங் வரைக்கும் அதோடய மாய்ஸ்சரைசிங் சூப்பராக இருக்குது. பட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 25 grams அரௌண்ட் 1500 அந்த மாதிரி வருது. இது வந்து என்னோடய சிஸ்டர் வந்து ஃப்ரம் ஆஸ்திரேலியாவிலேருந்து எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தது. அவ்வளோ ப்ரைஸ் கொடுத்தெல்லாம் நான் மறுபடியும் இந்தியாவில் இதெல்லாம் வாங்க மாட்டேன். ஸோ அகெயின் வந்து பழையபடி வாவ் அப்படின்ற பிராண்டுக்கு தான் நான் ஷிஃப்ட் ஆகிடுவேன். பட் இந்த பிராண்டை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவேன். இருந்தாலும் அந்தளவுக்கு ப்ரைஸ் கொடுத்து வாங்க மனசு வராது.
நெக்ஸ்ட் வந்து என்னோடய பர்ஃப்யூம் வச்சுருக்கேன் எப்போயாவது வெளியே போகும்போது யூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் இதில் வந்து இன்னொன்று என்னோடய மேக்கப் ஸ்பஞ்ச் வச்சுருக்கேன், ஸோ எப்போயாவது ஃபங்க்ஷன் அந்த மாதிரி டைம் போகும்போது யூஸ் பண்ணுறதுக்காக. அண்ட் என்னோடய ஜெல் ஐலைனர், இதுவுமே வந்து வெளியே போகும்போது யூஸ் பண்ணுற ஐலைனர். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய பிராண்டோட எபிலேட்டர் வச்சுருக்கேன், ஐ மீன் ஃபேஸ் எபிலேட்டர். ஸோ இதோட கம்ப்ளீட் ரிவ்யூ வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன், ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அண்ட் ஈவன் ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபேஷியல் ஹேர் இருக்கிறவங்க தாராளமாக இந்த ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ இதை பற்றின ஃபுல் வீடியோ ஆல்ரெடி இருக்குது, ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஃபேஷியல் ஹேர் இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பர்ப் டிஃப்ரென்ஸ் தெரியும். நெக்ஸ்ட் வந்து இந்த சைடில் ஒரு மேக்னெட் வச்சுருக்கேன், அந்த அந்த மேக்னெட்டில் வந்து என்னோடய சேஃப்டி பின், யூ பின், ஹேர் பின் இது எல்லாமே இதில் தான் ஒட்டி வச்சுருப்பேன். ஸோ எடுத்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மெத்தடை வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 10 to 12 இயர்ஸாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் வீட்டில் அப்போ பீரோ இருக்கும், அந்த பீரோ மேலேயும் இந்த மேக்னெட் ஒட்டி வச்சு இது மாதிரி தான் வந்து ஸ்கூல் போயிட்டு வந்து சேஃப்டி பின் எல்லாம் ஒட்டி வச்சுருவோம். ஸோ எடுத்து மறுநாள் போட்டுட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக அந்த மெத்தடை தான் நான் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு ரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ஹேர் ஆயில் இருக்குது. ஸோ நாங்கள் மூணு பேருமே இந்த ஹேர் ஆயில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நான் ஸ்பெஷலாக இந்த ஹேர் ஆயிலும் யூஸ் பண்ணல. அண்ட் என் ஹஸ்பண்டோட ஒரு பர்ஃப்யூம் அண்ட் ஒரு கோகுல் சாண்டால் பவுடர் அண்ட் பப்புவோட ஜான்சன்ஸ் பவுடர் அண்ட் அவனோட லோஷன் அண்ட் இன்னொரு பேபி லோஷன் இருக்குது அண்ட் இயர்பட்ஸ். அப்புறம் இந்த லாஸ்ட்டில் வந்து என்னோட வேக்சின் ஸ்ட்ரிப்ஸ் வந்து வச்சுருக்கேன், வீட்டோட வேக்சின் ஸ்ட்ரிப் இது. ஸோ இதுவுமே வந்து எப்போயாவது ரேராக ஏதாவது ஃபங்க்ஷன் அந்த மாதிரி டைமில் வந்து வேக்சின் பண்ணும்போது யூஸ் பண்ணிப்பேன், அதுக்காக வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து கீழே ஒரு பவுல் வச்சுருக்கேன். ஸோ இந்த பவுல் வந்து நான் ஃபேஸ் பேக் ஏதாவது போடுறேன் அப்படின்னா ஸோ அந்த பவுலில் மிக்ஸ் பண்ணி தான் போடுவேன். அண்ட் அந்த பன் வந்து என் பையன் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கான் போல், அதுக்குள்ளே மறைச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த பக்கத்தில் இருக்க பாக்ஸில் வந்து ஊசி நூல் அந்த மாதிரி கொஞ்சம் யூஸ் பண்ணுற ஸ்டஃப்ஸ் எல்லாமே இந்த பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து அந்த டோரோட சைடில் வந்து என்னோடய பொட்டெல்லாம் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நான் டெய்லி யூஸ் பண்ணுற பொட்டு பேக்கெட்ஸு. ஸோ இதை வந்து அப்படியே எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டி வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து யூஸ் பண்ணுற ஸ்டிக்கர்ஸ். அண்ட் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செலஃபன் டேப் போட்டு அப்படியே லைனாக வச்சு மேலே ஒட்டி வச்சுருவேன். ஸோ பேக்கெட் பேக்கெட்டாக வச்சால் வந்து இடத்த அடைச்சிக்கும். ஸோ இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள், நீங்களும் இந்த மாதிரி டோரில் ஃபிக்ஸ் பண்ணிங்க ஈஸியாக இருக்கும். அண்ட் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து கீழே வந்து ஒரு ட்ரா இருக்குது. அண்ட் அந்த ட்ராலையும் கொஞ்சம் ஐட்டம்ஸ் தான் வச்சுருப்பேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய லிப்ஸ்டிக் இருக்குது. ஸோ இதில் இப்போதைக்கு ரெண்டு தான் போட்டு வச்சுருக்கேன், மற்ற லிப்ஸ்டிக்ஸ் வந்து என் ஹேண்ட்பேக்கில் இருக்குது. ஸோ ரெண்டு ஷேட்ஸ் வந்து இதில் போட்டு வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து லாரியல் பிளாரஸோட ப்ளஷ் இது, ஆனால் நான் வந்து இது ஐஷேடோவும் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது அழகாக இருந்தது, என் பையன் கீழே போட்டு அதை அந்த மாதிரி நொறுக்கி வச்சுருக்கேன். அண்ட் லாக்மியோட ஒரு காம்பாக்ட் பவுடர் வச்சுருக்கேன். ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணுற மேக்கப் ப்ராடக்ட்ஸ். அண்ட் இது வந்து பப்போட நெயில் கட்டர் அண்ட் டெங்களோட நெயில் கட்டர். ஸோ இது ரெண்டுமே வந்து அதில் போட்டு வச்சுருக்கேன். அண்ட் இது டெய்லி வேர் பேங்கிள்ஸ், அப்பப்போ பேங்கிள்ஸ் சேஞ்ச் பண்ணும்போது யூஸ் பண்ணுறது. அண்ட் இது வந்து டெய்லி வேர் கோல்டு ஐட்டம்ஸ். ஸோ வெளியே ஐ மீன் கடைக்கு போகும்போது அந்த மாதிரி டைமில் போட்டு ரிங்கு, அப்புறம் டெய்லி சேஞ்ச் பண்ணுற ஸ்மால் ஸ்மால் கம்மல் அப்புறம் செயின் இது எல்லாத்துமே வந்து இந்த பாக்ஸில் தான் வந்து போட்டு வச்சுருப்பேன். அடுத்தது என்னோடய கிளிப்ஸு, அதுக்கப்புறமேட்டு பேண்டு இது எல்லாமே வந்து அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அண்டு இந்த சைட் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னோடய ஹேர் பின்ஸு சும்மா கொஞ்சம் ஐட்டம்ஸ் தான் இருக்குது, அதில் தேவையில்லாத குட்டி குட்டி ஸ்மால் ஸ்மால் கம்மல்லாம் இருக்குது. அண்ட் அவ்வளோதான். இதில் வந்து கீழே வந்து ஒரு கபர்டு இருக்குது. ஸோ கபர்டில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு காமிக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் வந்து நான் எந்த ஆர்கனைசருமே வந்து காசு கொடுத்து வாங்கியிருக்க மாட்டேன், இது எல்லாமே அந்த ஸ்வீட் பாக்ஸஸ் அதில் தான் போட்டு வச்சுருப்பேன். ஸோ எல்லாமே வந்து ஒயிட் கலரில் இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி இருக்க பாக்ஸஸ்லேயே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுக்காக நான் ஸ்பெண்ட் பண்ணி எந்த ஆர்கனைசருமே வாங்கலை. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா என்னோடய ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி தான் இருக்குது. அண்ட் அதை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது வந்து நெக்லஸ், இதுக்குள்ளே ஹாரம் அண்ட் வந்து ஒரு செட் வந்து கம்மல் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி. ஸோ இது வாங்கி ஒரு 5 இயர்ஸ் இருக்கும், என்னோடய என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்து வாங்கினேன். ஸோ ரெண்ட் பண்ணாமல் என் சாரீக்கு கொஞ்சம் மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்டோன் செட் வாங்கியிருந்தேன். ஸோ இப்போ வரைக்குமே இதை கருக்காமல் வந்து இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு காமிக்கிறேன். ஸோ இந்த பாக்ஸில் வந்து சம் ஃபேஷன் ஜுவல்லரிஸ் மாதிரி நம்ம இந்த அனார்கலி அதெல்லாம் போடும்போது யூஸ் பண்ணுற ஜுவல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சோக்கர் மாதிரி இருக்கிற ஒரு ஸ்மால் செயின். அண்ட் நெக்ஸ்ட் வந்து அதுக்கு மேட்சாக ஒரு ஜிம்கா செட் வச்சுருக்கேன்.
அண்ட் ஒரு ஆக்சிடைஸ் ஜுவல்லரி வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் ஆக்சிடைஸ் ஜுவல்லரி எங்கள் வீட்டில் இருக்குது, ஸோ அம்மா வீட்டில். அண்டு இது வந்து ஒரு லாங் செயின் வந்து இப்போ ரீசெண்டாக வாங்கியிருந்தேன், ஸோ அந்த ஜுவல்லரி இது. அண்டு நெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னலான ஜுவல்லரி செட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதோட ஒரு கிளிப் வச்சுருக்கேன், ஒரு லக்ஷ்மி இது போட்ட கிளிப். அண்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு முத்து மாலை மாதிரி இருக்க ஒரு ஒரு ஹாரம் செட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு லாங் ஒரு செயின் அது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து அந்த ரெட் வித் ஒயிட் ஸ்டோன் வச்சா மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த நெக்லஸ் இது. ஸோ இது எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி தான். ஸோ இது எல்லாமே வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ் கிட்டே இருக்கும். ஸோ அத்தனை வருஷமாக வந்து மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கேன், நான் நியூவாக எதுவுமே வாங்கினது கிடையாது இது. நெக்ஸ்ட் இதுக்குள்ளே வந்து என்னோடய ஹேர் ஸ்ட்ரைட்னர், ரெமிங்டன் பிராண்டோட ஹேர் ஸ்ட்ரைட்னர் இருக்குது. ஸோ இது வந்து டோட்டலாக ஒரு 3 லெவல்ஸ் இருக்கும் உங்களுக்கு ஹீட்டிங் லெவல். ஸோ ஹேர் வந்து சூப்பராக வந்து ஸ்ட்ரைட் ஆகுது அவங்களுக்கு, அண்ட் அது வந்து ரொம்ப நேரத்துக்கு நிற்குது கூட, அந்த ஸ்ட்ரைட்னிங் வந்து நல்லாயிருக்கு. கிட்டே இருக்க இந்த மாதிரி ஸ்ட்ரைட்னர், ஐப்ரோ ட்ரிம்மர், இதை பற்றின ரிவ்யூ வீடியோலாம் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்காக வந்து ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு பாக்ஸ் வச்சுருக்கேன். ஸோ அந்த பாக்ஸில் வந்து இன்னொரு ஸ்ட்ரைட்னர் தான் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஒரு லோக்கல் பிராண்டுன்னு தான் சொல்லணும், இது உண்மையிலேயே வந்து ஸ்ட்ரைட் பண்ணலை, ஐ மீன் அவ்வளோவா ஒன்றும் சூப்பராக ஸ்ட்ரைட் பண்ணலை, இது சும்மா வாங்கியிருந்தேன் ஐ மீன் சாரீ ப்ளீட்டிங் எல்லாம் பண்ணுறதுக்காக, அதுக்கு வந்து இது உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. பட் ஹேர் ஸ்ட்ரைட்னிங்க்கு இது அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ சாரீ ப்ளீட்டிங்க்கு வந்து இது சூப்பராக இருக்குது, இது அரவுண்ட் ஒரு 500 something அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னோடய ஹேர் ட்ரையர் தான் இருக்குது. ஸோ இது வந்து தலை குளிச்சுட்டா யூஸ் பண்ணுற ஹேர் ட்ரையர். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இது ஒரு சாக்லேட் பாக்ஸ். அந்த இந்த பாக்ஸில் வந்து நான் பப்புக்கு வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு போடுற அந்த செட் எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து நானே ரெடி பண்ணது. ஸோ இது எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா சொல்லுங்கள் கமெண்டில், நான் ஃப்யூச்சரில் வந்து இதை வீடியோ ஒன்று ரெடி பண்ணி போடுறேன். அண்டு இது மட்டும் வந்து கடையில் வாங்கினது, மற்ற எல்லாமே நானே ஓனாக ரெடி பண்ணது. ஸோ இது வந்து ஒரு பேண்டில் பண்ண ஒரு க்ரீனை மாதிரி. ஸோ பப்பு கப் வந்து கொஞ்சம் லாங் ஹேர் இருக்கும், ஸோ கொண்டை போடுற மாதிரி. மேபி என்னோடய ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அப்போ வந்து அவனுக்கு இதை வச்சு கிருஷ்ணருக்கு போடுறதுக்காக ரெடி பண்ண ஒன்று, இன்கேஸ் அவன் அதை போட்டுக்கல அப்படின்னா வந்து இதை வந்து ரெடி பண்ண, ஸோ கிரீடம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா சொல்லுங்கள், நான் ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ அந்த இது எல்லாமே வந்து இந்த பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் அவ்வளோதான். ஃபைனலாக வந்து என்னோடய வளையல் ஸ்டாண்ட் வந்து உள்ளே வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே என்னோடய பேங்கிள் கலெக்ஷன்ஸ். ஸோ லிமிட்டட் கலெக்ஷன்ஸ் தான் இருக்குது. ஸோ நிறைய பேங்கிள்ஸ்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ எப்போயாவது ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாட்டேமில் தான் இந்த மாதிரி நிறைய பேங்கிள்ஸ் யூஸ் பண்ணுவேன். மற்ற நேரத்தில் தான் வந்து சிங்கிள் பேங்கிள் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அவ்வளோதான். அண்ட் இவ்வளோ தான் என்னோடய சிம்பிளான ஆர்கனைசேஷன். ஸோ இப்படி தான் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் மினிமலான திங்ஸ் தான் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதில் சொல்லியிருக்க சில டிப்ஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஆக்சஸ்க்கு. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃபார் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கான் ஃபார் ஃப்யூச்சர் நோட்டிஃபிகேஷன்.